அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவித்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிவகங்கை நகர் திமுக நகர் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் சார்பில் திமுக நகர் கட்சி அலுவலகத்தில் சிவகங்கை நகர செயலாளர் துரை ஆனந்த் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் பெரிய கருப்பு ஆலோசனையின்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து பணிகளை ஒவ்வொரு வட்ட செயலாளர்களும் மற்றும் அனைத்து திமுக தொண்டர்களும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என ஒரு மனதாக தீர்மானம் செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் நகர அவைத்தலைவர் மதரார் நேர், மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன், வீனஸ் ராமநாதன், அயூப்கான், வீரகாளை, ராமதாஸ் ஏராளமான நகர கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எல்லாரும் வட்டச்செயலாளர்கள் தெரியாதவங்க பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் ஐடி விங்க இருக்காங்க, கார்த்திகா சதீஷ் இருக்காப்பா ஜெயகாந்தான் ஐப்பு தெரிஞ்சாதவங்க சேர்த்துக்கிட்டீங்க கூப்பிட்டு கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு உடனடியாக அந்தந்த வார்டில் உள்ளவங்கள நிர்வாகிகளை சேர்த்துக்கிட்டோம். நீங்களா போக வேணாம், நீங்க இருக்கீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதை மகளிருக்கு 1000 ரூபாய் கிடைக்காட்டா கூட இதில் எழுதலாம், இந்த பாடத்தில் எழுதலாம். அவ போய் பாரத்தை கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் உள்ள பண்ணி கொடுத்துருமே கிடையாது, இதில் கொடுத்தாவே அவருக்கு வந்துடுவான். இந்த ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி கொடுத்தாவே அவருக்கு வந்துடும். இதெல்லாம் கணக்கு எடுக்கிறது எதுக்கானே கிடைக்கிற என்னென்ன திட்டங்களை அவருக்கு போய் சேர்ந்துருக்கு, என்னென்ன திட்டங்களை போய் சேரலை உள்ளாடி கட்டி ஒரு 24 நேரம் அந்த வேலையை பார்க்க சொல்லலாம். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம். எப்படி காலையில் 10 வீடு சாயங்காலம் 10 வீடு பார்த்தாலே நாலு முடிச்சிருக்காங்க. அதனால் தயவு செய்து இது அசால்ட்டாக இல்லாமல் தலைமையிலேருந்து தொடர்ந்து நிதிக்கிட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பதவியேற்க அதிமுக சார்பாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வழங்குவது மற்றும் திருப்பம் பெறுதல் தொடர்பாக உடனடியாக ஒப்படைக்க வலியுறுத்துகிறது.